அனைவருக்கும் வணக்கம். நாம் சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க வள்ளல் பெருந்தகையின் திருவாக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த இரு பதிவுகளிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய இந்த நான்கையும் கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நகைச்சுவை ததும்ப வள்ளல் பெருமகனார் சொல்லியிருந்த பாடல்கள் வாயிலாக பார்த்தோம். வள்ளல் பெருமானாரை பொறுத்தவரையிலும் சச்சேறக்குறைய 6000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார்கள். 5 திருமுறைகள் நாம் விரும்பாமல் செய்தவை, அவற்றை தவிர்த்து விடுங்கள், 6ஆம் திருமுறையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லியிருப்பதாக சன்மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய பெரியவர்கள் கருத்திட்டிருக்கிறார்கள். அதுபோல வள்ளல் பெருமகனார் தன்னுடைய முடிவான கொள்கையாக சொல்லும்போது, சமயத்து மீது வைத்திருந்த பற்றுக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு புதிய உத்தியை கண்டுபிடித்து அந்த உத்திக்கு சுத்த சன்மார்க்கம் என்று பெயரும் கொடுத்து உலக மக்களுக்காக அருளி செய்தார்கள். மேலும் பெருமகனார் சொல்லும்போது, இளம்பருவத்திலே சமயப்பாடல்கள் பாடியதற்கு காரணம் எனக்கு அப்பொழுது கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சத்திய அறிவால் அறியப்படக்கூடிய உண்மை கடவுள் ஒருவர்தான் என்று வள்ளல் பெருமகனார் வெளிப்படுத்தினார்கள். கடந்த காலங்களிலே பாடியிருந்த பாடல்கள் எல்லாம் பக்தியின் வயப்பட்டு தன்னுடைய தேடுதல் காரணமாக பாடப்பட்டவை என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார். கருணை, தயவு, இந்த இரண்டுமே மோட்சத்திற்கான வழி என்று வள்ளல் பெருமகனார் அருளி செய்தார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது பெருமகனாரே விரும்பாத பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டிருப்பது தேவையற்றவை என்பதாக அறிஞர் பெருமக்கள் கருதுகிறார்கள். இதை பல வகையான நூல்களிலே சொல்லியும் இருக்கிறார்கள். சுத்த சன்மார்க்கத்தின் கருணை இதழ் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே இவற்றை வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வள்ளல் பெருமகனார் தாம் பாடியருளிய பாடல்களிலே ஒரு 28 பாடல்களை சொல்லி, இந்த பாடல்களை மாத்திரம் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளுங்கள், அது போதுமானது என்பதாக சொல்லியிருப்பதாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 28 பாடல்களை மாத்திரம் வாசித்து வள்ளல் பெருமகனாரின் கருத்துக்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருள் அமுதே நன்னிதியே, ஞான நடத்தரசே, என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கிறேன், பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பு என்பது ஊற்றெழ வேண்டும் என்று இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட விடயத்திலே மனத்தை செலுத்த வேண்டும் என்றால் ஏக காலத்திலே அதிலே மனத்தை செலுத்திவிட இயலாது. அதிலும் குறிப்பாக ஈசனுடைய இருப்பிடமாகிய சிரசிற்குள்ளே மனத்தை செலுத்துவது என்பது அத்துணை சுலபமான காரியம் அல்ல. மனதை மெல்ல மெல்லத்தான் சிரசிற்குள்ளே செலுத்த வேண்டும். நினைந்து நினைந்து மனம் உணர்வோடு கூட சிரசிலே நுழைய வேண்டும், சுழுமுனை கடக்க வேண்டும். இது நிகழ்வதற்கு நெகிழ்ச்சியான மனம், அன்பு, கருணை, ஜீவகாருண்யம் கொண்ட மனம் தேவையாகிறது என்பது வள்ளல் பெருமகனாருடைய வாக்கு. இவை அமைவதற்கு ஒழுக்கம் சார்ந்த சுத்தமான உணவுகளை உண்ண வேண்டியதும் அவசியமாகிறது. உண்ணும் உணவை கொண்டு ஒருவருடைய குண வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன. எனவே உண்ணும் உணவு சுத்தமான சாத்விக உணவாக இருக்க வேண்டும். அப்படியாகிய உணவை உண்பவருக்கு மனம் சுலபமாக கரையக்கூடிய பக்குவத்துக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய, மனதை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன்
நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நிறைந்து பராபரத்தை சென்றடைய வேண்டும் என்கிற முனைப்பை காட்டும் போது ஆனந்தம் மேலக்கூடிய காரணத்தால் கண்ணீர் இயல்பாகவே வந்துவிடுவது வாடிக்கை. என்னுடைய அரசனாகவும் உரிமை நாயகனாகவும் இருக்கக்கூடியவர் பராபரம். எனவே அந்த பராபரத்தை சரணடைந்தவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு என்பது நிச்சயம் கிடைக்கும் என்று வள்ளல் பெருமகனார் உறுதிபடச் சொல்லுகிறார். இதை நான் புனைந்து சொல்லவில்லை, பொய் புகழவில்லை, சத்தியத்தை சொல்லுகிறேன். பொற்றவை சிற்றவை என்று சொல்லக்கூடிய சரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை சென்றடைவதற்கான தருணம் இதுதான். யோக பயணத்தை மேற்கொண்டு சிற்றவையிலே நுழைவு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார். கடந்த காலங்களிலே பக்திமயமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தது என்னவோ வாஸ்தவம்தான். தற்பொழுது அவை அவசியமில்லை, ஞானத்தை நோக்கியதான நம்முடைய பயணம்தான் சிறப்பானது என்று வள்ளல் பெருமகனார் இங்கே வருந்தி சொல்லுகிறார். புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே, நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர். உகந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுனை அன்றே. மிகுந்த சுவை கரும்பே, செங்கனியே, கோர்த்தேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விலையறியா மணியே, தகுந்தனி பெரும்பதியே, தயாநிதியே, கதியே, சத்தியமே என்று உரைமின் பக்தியோடு பணிந்தே. பராபரத்தை பக்தியோடு பணிந்திருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உற்றாரும் பெற்றாரும் துணையாக வர முடியாது. பராபரம் ஒன்று மட்டுமே நமக்கு உற்றதுணை என்பதை புரிந்து பராபரத்தினுடைய பேரன்பை வியந்து போற்றி பாராட்டி இடைவிடாது நல்லதொரு மேன்மை நிலையை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தயாநிதியாகிய தயவு என்கிற கருணையே வடிவாகி இருக்கக்கூடிய பராபரத்தை சரணடைந்து உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியில்லை என்கிற உணர்வோடு சதாகாலமும் சிவசிந்தனையிலே இருங்கள் என்று இங்கே வள்ளல் பெருமகனார் இந்த பாடல் வாயிலாக குறிப்பிடுகிறார். இப்படி இருந்தால் நிச்சயமாக பராபரத்தை சென்றடைய முடியும். மனம் என்பது ஒரு கடல் என்று வைத்து கொண்டால் அதிலே எழக்கூடிய அலைகளைப் போல எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஆழ்கடலிலே அலைகள் இல்லை. கரையை ஒட்டி வரும்போது அலைகள் எழும்புகின்றன. மனம் உலகம் என்கிற கரையை தொட்டு வரும்போது என்ன அலைகள் அங்கே உருவாகிவிடுகின்றன. ஆனால் மனதின் இயக்கத்தை கடத்தி ஆழ்கடலாக இருக்கக்கூடிய ஆழ்மனத்தை சென்றடையும் போது அங்கே என்ன அலைகள் என்பவை ஏற்படுவது இல்லை. ஆனால் ஆழ்கடலை சென்றடைவதற்கு படகு ஒன்று அவசியமாகிறது. அந்த படகிலே நாம் பயணப்படுவதற்கு பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய பராபரத்தின் சிந்தனை துடுப்பாகவும் பாய்மரமாகவும் இருந்து நமக்கு உதவி புரிகிறது. எனவே பராபரத்தை சென்றடைய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணம் எப்பொழுதுமே நம்முடைய மனத்தகத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் நீங்கிவிடக்கூடாது. சுவைக்கரும்பை சுவைப்பதற்கு அல்லது கொம்புத்தேனி சுவைப்பதற்கு நாம் எந்த அளவு இச்சை கொண்டிருக்கிறோமோ அதை போல பராபரத்தை சென்றடைய வேண்டும் என்கிற உண்மையான உணர்வு என்பது நமக்கு இருந்தாக வேண்டும். கைப்பொருள் மெய்ப்பயன் விலை சொல்ல முடியாத மணியாக இருக்கக்கூடியது இவையெல்லாம் பராபரத்தை குறிக்கின்றது. பராபரமே இந்த உலகத்திலே அடையக்கூடிய பொருட்களிலே எல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் அடையக்கூடிய பேறுகளிலே எல்லாம் பெரும் பேறு பராபரத்தை சென்றடைவதே. எனவே பக்தியோடு பராபரத்தை அடைய வேண்டும் என்கிற அவா கொண்டிருக்க வேண்டும். அன்றியும் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய உற்றாரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் இந்த உலகத்திலே நமக்கு துணையாக வரமாட்டா. எனவே அவற்றை பற்றியதான நம்முடைய பற்றுக்களை நீக்க வேண்டும் என்று இங்கே வள்ளல் பெருமகனார் வலியுறுத்தி சொல்லுகிறார். பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகிலீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே
துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே, துரிய முடி அனுபவமே, சுத்த சித்தாந்தமாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே, சமரச சன்மார்க்க சத்தியமே, இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. தயவு இரக்கம் என்று சொல்லக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய மனப்பக்குவம் என்பது எப்பொழுது வந்து அமைகிறதோ அப்பொழுதே இந்த உலகத்திலே நாம் இதுகாரும் காணாத காட்சிகளையெல்லாம் கண்டுபிட முடியும். எல்லா விதமான உலக ரகசியங்களும் நமக்கு சுலபமாக வெளிப்பட்டுவிடும். சிதம்பரம் சித் என்று சொல்லக்கூடிய அம்பரம் பரவெளி, சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய பரவெளியாகிய ஆகாயத்திலே அண்ட சராசரங்களிலே இருக்கக்கூடிய சகலவிதமான விடயங்களும் சிறிய வடிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே சிதம்பரமாகிய சிரசின் உள்ளே பராபரத்தை காண வேண்டும். இதற்கு வேதாந்தத்தின் சுத்த அனுபவம், துரியத்தின் முடிவு ஆகியவை யோக சாதகனுக்கு வாய்க்க வேண்டியது அவசியமாகிறது. வேத அந்தம், வேதத்தின் முடிவு, வேதங்கள் முடிவாக எதை சொல்கின்றன? பராபரம், அகண்ட பெருஞ்சோதி என்பதை சொல்லுகின்றன. அந்த அகண்ட பெரும் ஜோதியை அறிய வேண்டும். நம்முடைய மனத்திலே உலகாயுதமாக இருக்கக்கூடிய பற்றுக்கள் நீங்க வேண்டும். சத்தியம் என்பது மனதிலே எழ வேண்டும். சமரச சன்மார்க்கம் என்பதை ஏற்க வேண்டும். சமரசம் என்பது சகல உயிர்களோடும் சமமான அன்பை செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் பெறுவது. சன்மார்க்கம் என்பது இறைநிலையோடு இணைந்திருந்து எல்லா உயிர்களும் நம்மை போலவே பராபரத்தால் படைக்கப்பட்டவை, அந்த வகையில் சகல உயிர்களும் பராபரத்தின் துகள்களே என்கிற உண்மையை அறிய வேண்டும். இந்த உண்மையை அறிந்துவிட்ட ஒருவருக்கு சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது வந்துவிடுகிறது. உளம் கணிகிறது. நினைத்து பார்க்கும் போது நினைத்தவை எல்லாமே கிடைத்துவிடக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியம் அந்த ஆன்மாவுக்கு வந்துவிடுகிறது. நாம் பராபரத்தை அறிய வேண்டும் என்றால் பராபரம் எதை நினைத்து நம்மை படைத்ததோ அது போன்றதொரு மனப்பக்குவத்தை பெற வேண்டும். அன்பு, தயவு, கருணை, ஜீவகாருண்யம் ஆகிய குணங்களே பராபரத்தை நாம் சென்றடைவதற்கு தேவையான தகுதிகள் என்று இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். எவர் ஒருவர் இரக்கம் கொண்டவராகவும் தயவு ஜீவகாருண்யம் கொண்டவராகவும் மாறுகிறாரோ அவர் மனம் சுலபமாக கணிகிறது, கசிக்கிறது. அப்படியாக மனம் கனிபவர் கசிபவர் எவரோ அவரே பராபரத்தை உணர முடியும். எனவே தயவு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மனதிலிருந்து அகற்றாதபடியாக இருந்து உலகப்பற்றுக்களை நீங்கி இருங்கள் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே என் தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் என்பமுறலாமே. அருமை மக்களே, இது காரம் இந்த உலகத்திலே நீங்கள் கண்டு வந்திருந்த காட்சிகள் எல்லாமே அனித்தியம்தான். சில தினங்களுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்த காட்சி இப்பொழுது பார்க்க முடியாததாக மாறிவிடுகிறது. அது அனித்தியமாகிவிட்டது, நித்தியமாக இல்லை. நேற்று என்பது இன்று இல்லை. நேற்று கண்டவை எவையுமே இன்றைக்கு நமக்கு அனுபவத்துக்கு வரப்போவதில்லை. முடிந்து போன காலம் முடிந்து போனதே. இதுவரையிலும் நீங்கள் எதையெல்லாம் கேட்டு உணர்ந்து வந்தீர்களோ அவை எல்லாமே பழுதுபட்டவை, உண்மையை உணர்த்தக்கூடியவை அல்ல. 5 திருமுறைகளாக இதுகாரம் நான் பாடி வைத்திருந்த பாடல்கள் பக்தி வையப்பட்டவை, அவை தேவையில்லை என்று நானே சொல்லிவிட்ட பிறகு அவற்றை நீங்கள் திரும்பவும் மீட்டெடுத்து வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. இதுவரையிலும் நீங்கள் எவையெல்லாம் கற்று வைத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் தேவையில்லாதவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரையிலும் நீங்கள் எவை சுவை என்று கருதி வந்தீர்களோ அவையெல்லாம் சுவையற்றவை. அவை உண்மையான சுவையை, ஆன்ம சந்தோஷத்தை தரக்கூடியவை அல்ல. இதுகாரும் சுவை மிகுந்த உணவுகள் என்று எதையெல்லாம் நீங்கள் கருதி உண்டு வந்தீர்களோ அவையெல்லாம் மனமாக போய்விட்டன. அவை எந்த வகையிலும் ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கவில்லை. சுத்த சத்துவ உணவை நீங்கள் இதுகாரும் உட்கொள்ளவில்லை. இனியாவது உங்களுடைய குறைகளை எல்லாம் களைந்துவிட்டு
நல்லதொரு மனநிலையை கொண்டு நல்ல தூய உணவுகளை உண்டு நல்லவற்றை கற்று நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை செய்து நல்லவண்ணம் வாழும்படியாக சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடிக்க பழகுங்கள். மெய்ப்பொருளை நன்கு உணர கற்றுக்கொள்ளுங்கள். மேம்போக்காக ஒன்றை கற்பது என்பது குறையான அறிவை கொடுக்கும். ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நாம் இங்கே சொல்லி வரக்கூடிய சன்மார்க்கத்தை ஆழ்ந்து உணர்ந்து நாம் சொல்லக்கூடிய உண்மை தத்துவங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சரசின் உள்ளே இருக்கக்கூடிய பராபரத்தினுடைய சன்னிதானத்திற்குள்ளே உங்களுக்கு அடைக்கலம் கிடைத்துவிடும். அப்படியான அடைக்கலம் கிடைக்கும் போது மோட்சம் என்கிற பெருநிலையை நீங்கள் பெற முடியும். இறவாத வரம் பெறலாம். இறந்தாலும் மீண்டும் பிறவாத வரம் பெறலாம். இன்பமுற்று இருக்கலாம். இவை யாவையும் சாதிப்பதற்கு நீங்கள் சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக மாற வேண்டியது அவசியமாகிறது. வெறும் வாய் வார்த்தைகளால் சன்மார்க்கத்தை பேசினால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை. பாடல்களை பாடியும் பலவிதமான பஜனைகள் செய்தும் உங்களுடைய வாழ்நாளை தொலைத்து விடாதீர்கள். சன்மார்க்கத்தில் இணக்கம் பெறுங்கள். உண்மையின் தத்துவத்தை உணரப் பழகுங்கள். தயவு கருணை ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடியவற்றை உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிலையிலே தனித்தலைமை பெரும்பதியாக இருக்கக்கூடிய பராபரத்தினுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய பராபரமே சகலத்திற்கும் தொடக்கமும் முடிவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே பராபரத்தின் சிந்தனையோடு இருந்து இரவா வரம் பெறுவதற்கு எல்லோரும் வாருங்கள் என்று இங்கே வள்ளல் பெருமகனார் அறைகூவல் விடுக்கிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு சில பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.